الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, என் அருமைக்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹினுடைய கிருபையினால் அல் கவாயிதுல் அர்பாஉ என்று சொல்லக்கூடிய நான்கு அடிப்படைகளை நாம் அறிந்து கொண்டு வருகின்றோம். அந்த நான்கு அடிப்படைகளிலே மூன்று அடிப்படைகளை நாம் தெரிந்து கொண்டோம். அதாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாழ்ந்த இறை மறுப்பாளர்கள் அல்லாஹுவை தங்களுடைய ரப்பாக, படைத்தவன், பரிபாலிக்கக்கூடியவன், உணவளிப்பவன், நிர்வகிக்கக்கூடியவன் என்று ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய நம்பிக்கை அவர்களை இஸ்லாத்திலே நுழைத்திடவில்லை என்று முதலாவது அடிப்படையையும், இரண்டாவதாக அவர்களிடத்திலே கேட்கப்படும் பொழுது, நீங்கள் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்க ஏன் பிறரை அழைக்கின்றீர்கள் என்று கேட்கப்படும் பொழுது அவர்கள் என்ன கூறினார்கள், நாங்கள் இவர்களை அழைப்பதெல்லாம் இவர்கள் எங்களை அல்லாஹ்விடத்திலே நெருக்கி வைப்பார்கள், இன்னும் எங்களுக்காக சிபாரிசு செய்வார்கள் என்பதற்காகத்தான் இவ்வாறு செய்கின்றோம் என்று அவர்கள் சொன்னக்கூடிய அந்த கருத்தை அல்லாஹ் குர்ஆனிலே நிராகரித்தான், மறுத்திருக்கின்றான் என்பதையும் நாம் அறிந்து கொண்டோம். மூன்றாவதாக, இப்படி அந்த காலத்தில் இருந்த இணை வைப்பாளர்கள் குறிப்பிட்ட ஒரு சிலையை மட்டுமே அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்களாக, சிலைகளை மட்டுமே இணை கற்பிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கவில்லை. மாறாக அவர்கள் கற்களையும் வணங்கினார்கள், மரங்களை வணங்கினார்கள், அதாவது சூரியன், சந்திரன், இப்படி நல்லோர்கள், நபிமார்கள், வானவர்கள், இப்படி பல தரப்பட்டவர்களை வணங்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் வானவர்களையும் நல்லோர்களையும் நபிமார்களையும் அழைக்கின்றார்கள் என்பதற்காக அவர்களை முஸ்லிம்களாக அவர்கள் பார்க்கப்படவில்லை. மாறாக அனைவரும் ஒரே கண்ணோட்டத்தோடு தான் பார்க்கப்பட்டார்கள், இறை மறுப்பாளர்களாகத்தான் கருதப்பட்டார்கள் என்பதை சென்ற அமர்விலே மூன்றாவது அடிப்படையாக நாம் அறிந்து கொண்டோம். நான்காவது அடிப்படையாக ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள், இறுதியான அடிப்படை இதுதான், இறுதியான கோட்பாடு இதுதான். ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள், கால ஷேக் ரஹிமஹுல்லா, அல் காயிதத்து ராபிஅ அன்ன முஷ்ரிகி ஜமனினா அகலத்து ஷிர்கன் மின் அல் அவ்வலீன் லியன்ன அல் அவ்வலீன யுஷ்ரிகூன ஃபி ரஹா வ யுக்லிசூன ஃபி ஷித்தா வ முஷ்ரிகு ஜமனினா வ முஷ்ரிகு ஜமனினா ஷிர்குஹும் தாயிமுன் ஃபி ரஹா வ ஷித்தா والدليل قوله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم فإذا ركبوا في الفلك دعوا الله مخلصين له الدين فلما نجاهم من البر إذا هم يشركون العنكبوت تمت وصلى الله على وصلى الله وسلم على محمد وآله وصحبه وسلم. அதாவது, ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள், நான்காவது அடிப்படை கோட்பாடு என்னவென்றால், நமது காலத்திலே, சமகாலத்திலே வாழக்கூடிய இணை வைப்பாளர்கள், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்கள், முன்பு வாழ்ந்த மக்களை காட்டிலும் இணை வைப்பிலே கடுமையானவர்களாக, மோசமானவர்களாக இருக்கிறார்கள். நமது காலத்திலே வாழக்கூடிய அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்தவர்களை காட்டிலும் தங்களுடைய இணை வைப்பிலே மிகவும் கடுமையானவர்களாக, மோசமானவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால், முந்தையவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாழ்ந்தவர்கள், அவர்கள் யுஷ்ரிகூன ஃபி ரஹா, இன்ப காலங்களில் தான் அல்லாஹ்வுக்கு அவர்கள் மாறு செய்தார்கள், இன்ப காலங்களில் தான் அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தார்கள். ஆனால் யுஹ்லிசூன ஃபி ஷித்தா, ஆனால் கஷ்ட காலங்களிலே, துன்ப காலங்களிலே, கடுமையான நேரங்களிலே அவர்கள் இஹ்லாஸாக, உள தூய்மையாக, அவர்கள் உறுதியான உள்ளத்தோடு, தூய்மையான உள்ளத்தோடு அவர்கள் அல்லாஹ்வையே அழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். வ முஷ்ரிகு ஜமானினா, நமது காலத்திலே வாழக்கூடிய இணை வைப்பாளர்களோ, அவர்களுடைய இணை வைப்பு என்பது இன்ப காலங்களிலும் துன்ப காலங்களிலும் நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று ஷேக் அவர்கள் கூறிவிட்டு, என்ன ஆதாரம், அந்த ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்த அந்த இணை வைப்பாளர்கள் இன்ப காலங்களிலே அல்லாஹ்வுக்கு இணை வைத்தார்கள், துன்ப காலங்களிலே, கடுமையான நேரங்களிலே அல்லாஹ்வையே அழைத்தார்கள், மற்ற இணைகளை எல்லாம் விட்டுவிட்டார்கள் என்பதற்கு என்ன ஆதாரம் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்கபூத்திலே சொல்லுகின்றான், ஃபைதா ரகிபு ஃபில் ஃபுல்கி, அவர்கள் கப்பலிலே பயணம் மேற்கொள்ளும் பொழுது, தஅவுல்லாஹ முக்லிசீன லஹுத்தீன், அல்லாஹுவையே அவர்கள் இஹ்லாஸாக, உள தூய்மையாக அவர்கள் அழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஃபலம்மா நஜாஹும்,
அல்லாஹ் அவர்களை அவர்களுடைய அந்த கடுமையான நேரத்திலிருந்து அந்த சோதனையிலிருந்து அல்லாஹ் அவர்களை காப்பாற்றி கரையிலே அல்லாஹ் அவர்களை காப்பாற்றி கரைக்கு கொண்டு வரும் நேரத்திலே இதாகும் முஷ்ரிக்கூன் அல்லாஹ்வை மறந்து அவர்கள் இணை கற்பிக்க ஆரம்பித்தார்கள் இணை வைத்தார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆக என்ன அர்த்தம் ஷேக் அவர்கள் இங்கு என்ன சொல்கிறார்கள் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாழ்ந்த இணை வைப்பாளர்கள் அவர்களுடைய இணை வைப்பு என்பது இன்பக் காலங்களில் தான் இருந்தது. அதிகமாக இன்பக் காலங்களில் தான் அல்லாஹ்வுக்கு அவர்கள் இணை கற்பிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நேரத்திலே எந்தவித பயமும் பதற்றமும் அச்சமும் இல்லாத நேரத்திலே கடுமைகள் சூழப்படாத நேரத்திலே அவர்கள் அந்த நேரத்தில் மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய செயல்களிலே ஈடுபட்டார்கள். பிற சிலைகளை கற்களை மரங்களை அழைத்து வந்தார்கள். ஆனால் கடுமையான நேரம் வரும் பொழுது கடுமையான காலகட்டம் வரும் பொழுது கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படும் பொழுது அவர்கள் அல்லாஹ்வையே அவர்கள் அழைத்தார்கள். ஆனால் நமது காலத்திலே வாழக்கூடிய இணை வைப்பாளர்களுடைய நிலை என்னவென்றால் மிகவும் மோசமானதாக இருக்கின்றது. அவர்கள் துன்ப காலங்களிலும் இன்ப காலங்களிலும் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியதாக இருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இரண்டு நிலைகளைத்தான் நாம் வந்து பார்க்கலாம். ஒரு நிலை அவனுடைய நிலை மிகவும் இன்பம் நிறைந்த அபயமாக இருக்கக்கூடிய பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். எந்தவித பிரச்சனையும் இல்லாத ஒரு சுமூகமான ஒரு நிலையாக இன்ப காலமாக அவனுடைய அந்த நிலை இருக்கும். இரண்டாவது நிலை துன்ப நிலை, அதாவது துன்ப காலம், கஷ்டமான நேரம், நெருக்கடியான நேரம், சோதனையான நேரம், கஷ்டங்கள், துயரங்கள், பாதிப்புகள் ஏற்படக்கூடிய இப்படி துன்ப காலங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே பின்னி பிணைந்திருக்கும். இப்படி இரண்டு காலங்கள் தான் இன்ப காலம் துன்ப காலம். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த அந்த இணை வைப்பாளர்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் அல்லாஹ்வை அவர்கள் எந்த நேரத்தில் இணை கற்பிப்பார்கள் என்றால் எந்தவித பிரச்சனையும் நெருக்கடியும் இல்லாத நெருக்கடி எந்தவித துன்பமும் இல்லாத செழிப்பாக இருக்கக்கூடிய நேரத்தில் மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு அவர்கள் இணை கற்பித்தார்கள். கஷ்ட காலம் வரும் பொழுது நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படும் பொழுது அவர்கள் அழைத்தவற்றையெல்லாம் மறந்துவிட்டு அல்லாஹ்வையே அவர்கள் அழைத்தார்கள். இதற்கு தான் ஆதாரமாக அன்கபூத்தில் இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை ஷேக் அவர்கள் குறிப்பிட்டு கூறுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிலே சொல்லுகின்றான், ஃபஇதா ரகிபு, அந்த இணை வைப்பாளர்கள் கப்பலிலே பிரயாணமாக ஆகும் பொழுது பயணம் மேற்கொள்ளும் பொழுது தஅவுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன், அல்லாஹ்வையே அவர்கள் உளத்தூய்மையாக அவர்கள் அழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏன், அதாவது கப்பலிலே பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது ஏதாவது ஒரு ஆபத்து அவர்களை வந்து சூழும் பொழுது அல்லாஹ்வையே அவர்கள் அழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏனென்றால் இதனுடைய விளக்கமாக மற்ற வசனங்களிலே நாம் எடுத்து பார்க்கும் பொழுது உதாரணமாக அத்தியாயம் யூனுஸினுடைய 22வது வசனத்தில் அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கின்றான், ஃபஇதா ரகிபு ஃபில் ஃபுல்கி, அவர்கள் கப்பலிலே பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லுகின்றான், ஹுவல்லதி யுஸய்யிருக்கும் ஃபில் பஹ்ரி வல் பஹ்ரி, அல்லாஹ் அவனே உங்களை அதாவது கடலிலும் இன்னும் தரையிலும் உங்களை பயணத்தை மேற்கொள்ளக்கூடியவனாக பயணத்தை செய்யக்கூடியவனாக அவனே உங்களை ஆக்கியிருக்கின்றான். ஹத்தா இதா குந்தும் ஃபில் ஃபுல்கி, சில சமயங்களிலே கப்பல்களிலே நீங்கள் பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது வஜரைன பிஹிம் பிரீஹின் தொய்யிபா ஃபரிஹூ பிஹா, இவ்வாறு அவர்கள் சில சமயங்களிலே கப்பல்களிலே பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது அந்த கப்பல்கள் அவர்களை சுமூகமான நல்ல காற்றோடு சுமந்து செல்லும் பொழுது மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஜஅத்ஹா ரீஹுன் ஆசிஃபுன் வஜாஅஹுமுல் மௌஜு மின் குல்லி மகான் வதன்னு அன்னஹும் உஹீத பிஹிம் தஅவுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன், ஆனால் பின்னர் ஒரு புயல் பெரும் புயல் வீச ஆரம்பிக்கும் பொழுது இன்னும் நாலாபுறங்களிலிருந்தும் எல்லா திசையிலிருந்தும் எல்லா இடங்களிலிருந்தும் அலைகள் மோத ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் வதன்னு அன்னஹும் உஹீது பிஹிம், அவர்கள் நாங்கள் அலைகளால் சூழ்ந்து கொண்டோம் மாட்டிக்கொண்டோம் என்று எண்ணக்கூடிய அந்த நேரத்திலே தஅவுல்லாஹ அல்லாஹ்வையே அவர்கள் இஹ்லாஸாக உளத்தூய்மையாக அழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் என்ன கூறினார்கள் என்றால், லஇன் அஞ்சைதனா, இறைவா யா அல்லாஹ் எங்களை நீ இந்த மின்ஹாதிஹி இந்த முசீபத்திலிருந்து இந்த சோதனையிலிருந்து ஆபத்திலிருந்து எங்களை நீ காப்பாற்றுவாய் என்றால் லநகூனன்ன மின ஷாகிரீன்,
உன்னையே நாங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, உனக்கே எங்களுடைய நன்றிகளை நாங்கள் செலுத்தக்கூடியவர்களாக நாங்கள் ஆகி விடுவோம் என்று அவர்கள் கூறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதாவது கப்பலிலே பயணத்தை மேற்கொள்கிறார்கள். பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது இரண்டு விதமான நிலையில் இருக்கும். சுமூகமான நிலை, நல்ல காற்று வீசி அந்த காற்று கப்பலை அவர்களை கப்பலை வந்து அழைத்து செல்கின்றது. அந்த நேரத்திலே சுமூகமான நல்ல காற்று வீசும் பொழுது மகிழ்ச்சியானவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆபத்து ஏற்படுகின்றது, புயல் வீசுகின்றது, அலைகள் மோத ஆரம்பிக்கின்றது, கப்பல் மூழ்கக்கூடிய நிலை அடைகின்றது என்றால் அவர்கள் அவருடைய தெய்வங்களை எல்லாம் புறக்கணித்து விட்டு, அவர்கள் வணங்கக்கூடியதெல்லாம் புறக்கணித்து விட்டு அல்லாஹ்வையே அவர்கள் அழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு தெரியும், அல்லாஹ்வை தவிர யாராலும் காப்பாற்ற முடியாது என்பதை அவர்கள் உள்ளத்திலே நம்பியிருந்த காரணத்தினால்தான் அல்லாஹ்வையே அவர்கள் அழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். என்ன கூறினார்கள், இறைவா இதிலிருந்து எங்களை நீ காப்பாற்றுவாய் என்றால் நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நாங்கள் இருப்போம், ஆகி விடுவோம் என்று அவர்கள் சொன்னார்கள். இது சூரத் யூனுஸில் அல்லாஹ் இப்படி சொல்லுகின்றான். இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா பனி இஸ்ராயில் இஸ்ராவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது இப்படி அல்லாஹ் அவர்களை வைதா மஸ்ஸக்கும் துர்ரு ஃபில் பஹ்ரி, கடலிலே ஏதாவது துன்பம் அவர்களை அடையும் பொழுது தல்லமன் தத்உன இல்லா இய்யா, அல்லாஹ்வை விடுத்து அவர்கள் வணங்கக்கூடிய அனைத்தையும் அவர்கள் மறந்து விடுவார்கள். ஃபலம்மா நஜ்ஜாக்கும் இலல் பிர்ரி, இன்னும் அல்லாஹ் அவர்களை, அதாவது அல்லாஹ் உங்களை அந்த சோதனையிலிருந்து காப்பாற்றி கரையிலே கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அறதுத்தும், நீங்கள் புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள் என்று இணை வைப்பாளர்களை பார்த்து, இறை மறுப்பாளர்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு சொல்கின்றான், வக்கானல் இன்சானு கஃபூரா, மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆக இப்படி அவர்கள் கஷ்ட நேரங்களிலே, கஷ்ட காலங்களிலே அல்லாஹ்வை மட்டும்தான் அழைத்தார்கள். அவர்களை வணங்கிய அனைத்தையும் அவர்கள் மறந்துவிட்டு அல்லாஹ்வையே அவர்கள் அழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஷேக் அவர்கள் இப்படி உதாரணமிட்டு சொல்கிறார்கள், நமது காலத்திலே வாழக்கூடியவர்கள் இரண்டு நிலைகளிலும் அல்லாஹ்வை இணை கற்பிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நமது காலத்திலே வாழக்கூடிய ஒரு இணை, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர் தள்ளப்பட்டால், ஒரு நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டால் அவருடைய வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகின்றது, யா ஹவுஸ் மொய்தீன், நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், யா அப்துல் காதர் ஜீலானி, நாகூர் ஆண்டவரே, ஹுசைன் அவர்களே, இப்படிப்பட்ட வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து வருகின்றது. கடுமையான நேரத்திலே அவர்கள் அந்த இணை வைப்பாளர்களை விட மோசமானவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அல்லாஹ்வை விடுத்து மற்றவர்களை அழைக்கக்கூடியவர்களாக நமது காலத்திலே வாழக்கூடிய, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். இன்னும் ஒருபடி சொல்ல போனால், சுபஹானல்லாஹ், ஷேக் அவர்களோ இரண்டு நிலைகளிலும் அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறார்கள், நமது காலத்திலே வாழக்கூடியவர் என்று சொல்கிறார்கள். ஆனால் நாம் பார்க்கும் பொழுது அதிகமாக துன்ப நேரங்களில் தான் அவர்கள், நமது காலத்தில் வாழக்கூடிய இணை வைப்பாளர்கள், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்கள் துன்ப காலங்களில் தான், நெருக்கடிக்கு ஆளாக்கப்படும் பொழுது தான் அல்லாஹ்வை விடுத்து பிறரை அழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். குழந்தை பாக்கியம் இல்லையா, தர்காவுக்கு சென்று அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், தொட்டிலை கட்டிவிட்டு அதன் காரணமாக அந்த தர்காவில் இருக்கக்கூடிய வலியை அழைக்கக்கூடியவர்களாகவும், ஏதாவது ஒரு ஜுரம் ஏற்படுதா, அதாவது நான் அனைவரையும் சொல்லவில்லை சகோதரர்களே, இப்படியும் இன்றும் நமது சமுதாயத்திலே மக்கள் இருக்கிறார்கள் அறியாமையிலே. அவருடைய அறியாமைக்கு காரணம் மார்க்கத்தை அவர்களுக்கு தவறாக சொல்லித்தரக்கூடிய, தங்களை தாங்களே அறிஞர்கள் என்று சொல்லக்கூடிய அஹ்லுஸ்ஸு, கெட்ட மோசமானவர்கள், தங்களை ஆலிம்கள் என்று சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட மோசமானவர்களுடைய அவருடைய போதனைத்தான், அவருடைய பிரச்சாரத்தின் காரணமாகத்தான், அவர்கள் சொல்லிக் கொடுத்ததின் காரணமாகத்தான் மக்கள் அறியாமையில் இன்றும் ஏதாவது ஒரு விஷயம் ஆயிடுச்சா, கஷ்டம் ஏற்பட்டுடுச்சா, ஏதாவது ஒரு தீங்கு ஏற்படும் என்றால், அதாவது வருமானத்தில் நஷ்டமாயிடுச்சா, தாயத்துகளை வாங்கி கட்டக்கூடியவர்களாக, அல்லாவை மறந்துட்டு கபரில் அடங்கி இருக்கக்கூடியவரிடத்தில் தேவைகளை கேட்கக்கூடியவர்களாக, நாகூர் ஆண்டவர் என்று சர்வசாதாரணமாக சொல்லக்கூடியவர்களாக இன்று சிலர் இருப்பதை நாம் பார்க்கலாம், அவதானிக்கலாம். இது இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்டதா என்று கேட்டால் கண்டிப்பாக இது அனுமதிக்கப்பட்டதில்லை. மேலும் இப்படிப்பட்ட செயல், நெருக்கடியிலே அல்லாவை விடுத்து பிறரை அழைக்கக்கூடிய இந்த செயலானது அந்த காலத்திலே வாழ்ந்த இறை மறுப்பாளர்கள் இணை வைப்பாளருடைய செயல்களை விட, அவளுடைய நம்பிக்கையை விட மிகவும் கடுமையானதாக, மோசமானதாக இருப்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி
ஷேக் அவர்கள் கூறிவிட்டு என்ன சொல்ல விரும்புகிறார்கள் என்றால், இதுதான் இணைவைப்பினுடைய கோட்பாடுகளாக இருக்கின்றது. மனிதன் ஒரு முஸ்லீம் இந்த இணைவைப்பை பற்றி தெளிவாக அறிந்து இணைவைப்பு என்றால் என்ன என்பதை அவர்கள் உணர்ந்து வெறும் அல்லாஹ்வை படைப்பாளன் உணவளிக்கக்கூடியவன் நிர்வகிக்கக்கூடியவன் என்று ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது. அல்லாஹ் அவனே வணக்கத்திற்கு தகுதியானவன், வணக்கத்தினுடைய அனைத்து வகைகளையும் அவனுக்கே செலுத்த வேண்டும் என்ற விஷயத்திலும், இன்னும் அந்த வணக்கத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய இவ்வாறு அல்லாஹ்வை விடுத்து வலிமார்கள் அவுலியாக்களை அழைக்கக்கூடிய நெருக்கத்திற்காக தான் அழைக்கின்றோம் என்ற இப்படிப்பட்ட கூற்றெல்லாம் இந்த தௌஹீதுல் உலூஹியா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுக்கு மட்டுமே வணக்கத்தை செலுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த தலைப்பிற்கு மாற்றமானதாக இருக்கின்றது. ஆக இந்த விஷயங்களை எல்லாம் உணர்ந்து இன்னும் இந்த இணைவைப்பு என்பது முந்தையவர்களுடைய இணைவைப்பை விட கடுமையானதாக இருக்கின்றது என்பதையும் அறிந்து கொண்டு இணைவைப்பிலிருந்து விலகி நிற்பதற்காக அல்லாஹ்விடத்தில் நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் அல்லாஹ் நமக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மூலமாக ஒரு துவாவை கற்றுக் கொடுத்திருக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் என்ன துவா கேட்டார்கள்? வஜ்னுபுனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், இறைவா சிலைகளை வணங்குவதை விட்டு என்னையும் என் பிள்ளைகளையும் சந்ததிகளையும் நீ காப்பாற்றுவாயாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துவா கேட்டார்கள். ஆக நாமும் அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், இறைவா இதயங்களை புரட்டக்கூடியவனே எங்களுடைய இதயங்களை உன்னுடைய மார்க்கத்தின் பால் நிலைப்படுத்துவாயாக. யா முசர்ரிஃப் அல் குலூப் சர்ரிஃப் கல்பி அலா தாஅத்திக், இதயங்களை திருப்பக்கூடியவனே எங்களுடைய இதயங்களை உனக்கு கீழ்ப்படைவதன் பால் திருப்புவாயாக. இஹ்தின அஸ்ஸிராத் அல் முஸ்தகீம், எங்களுக்கு நேர்வழியை காண்பிப்பாயாக, நேர்வழியிலேயே நிலைத்திருக்க செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எந்த விஷயங்களை நாம் அறிந்து கொண்டோமோ அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய பாக்கியத்தை தந்தருவனாக. இத்துடன் இந்த புத்தகம் அல் கவாயிதுல் அர்பா நான்கு அடிப்படைகள் நிறைவடைந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இதற்கடுத்த அமர்விலே வேறு சில புத்தகங்களை படிக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தந்தருவனாக. வ ஆக்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.